மியூசிக்கத்தான் இசை வரலாற்றில் முதன்முறையாக பாடுபவர்கள் கேட்பவர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் பரிசு. ஸோ இது சிங்கிங் டேலண்ட் ஷோ மட்டும் இல்லை, இது ஒரு கேம் ஷோவும் கூட. முதன்முறையாக பாடுறவங்க கேட்குறவங்க பார்வையாளர்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து ப்ரைஸஸ் கொடுக்க போகிறோம். இறுதி சுற்றுக்கான தகுதி சுற்று வரை நோ எலிமினேஷன், இதுதான் இந்த காம்படிஷனோட ஹைலைட்டு. நீங்கள் எல்லா சுற்றுகளும் நீங்கள் வந்து பாடலாம். அனைத்து புதிய போட்டியாளர்களுக்கும் அப்ரிசியேஷன் ட்ராஃபீஸ் நாங்கள் தரப்போகிறோம். ஸோ இதுதான் இந்த சிங்கிங் ரியாலிட்டி ஷோ ப்ளஸ் கேம் ஷோவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது எப்படி நீங்கள் வந்து பாடணும், நீங்கள் எப்படி இதில் வின் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். அதாவது உண்மையான இசைத்திறமையை கண்டறியும் ஒரு அரிய மேடை, முதல் மூணு பரிசு மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட சிறந்த திறமைகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் விருதுகள் தரப்போகிறோம். 5க்கும் மேற்பட்ட பரிசுகள் தரப்போகிறோம். போட்டியாளர்களை இசையில் மேலும் ஈடுபடுத்த 499 ரூபாய் மதிப்புள்ள ஆடியோ அண்ட் வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் தரப்போகிறோம். அண்ட் 90% இசை சம்மந்தப்பட்ட பரிசுகள் மட்டுமே இந்த போட்டியில் வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு மியூசிக்கில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும் அப்படின்றதுனால எல்லாமே மியூசிக் ரிலேட்டடாக மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறமா மெலடி, ஃபோக், வெஸ்டர்ன் போன்ற சுற்றுகள் அல்லாது வெவ்வேறு பாடகர்கள் பாடகிகள் இசையமைப்பாளர்கள் பாடல்களை கற்றுப்பாட ஒரு அரிய வாய்ப்பும் நாங்கள் இந்த போட்டி மூலமாக உங்களுக்கு தரோம். இது முதன்முறையாக இசை போட்டி மற்றும் கேம் ஷோ. அண்ட் இந்த கேம் ஷோ அண்ட் இசை போட்டியோட முக்கிய பிரதானமே வந்து நிறைய திறமைகளை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து பாடுறவங்களாக இருந்தாலும் காம்படிட்டிவ் வர உங்களுக்கு இன்னொருத்தர் இருந்தாலுமே நீங்கள் இன்னொரு புதிய திறமையை அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் ஒவ்வொரு புதிய திறமையை அறிமுகப்படுத்தும் போதும் உங்களுக்கு பரிசாக 50 ரூபீஸ் ஜிபே கேஷ் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் ஒரு புதிய திறமையை அறிமுகப்படுத்தும் போதும் ஜிபே கேஷ் வாங்கிக்கலாம். அதோடு இந்த போட்டியில் உங்களுக்கான ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த போட்டியில் ஜாயின் பண்ண நாள்லேருந்து உங்களோட பங்களிப்பு, திறமை, ஒட்டுமொத்த ஈடுபாடு இதிலிருந்து 30%, இறுதி சுற்றுக்கான தகுதி சுற்று, ஸோ அந்த தகுதி சுற்றிலிருந்து 60%, பார்வையாளர்களுக்கு அவங்களோட ஆதரவு எவ்வளோ இருக்கோ அது 10% கொண்டு தான் திறமையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு போட்டியிலும் பங்கேற்பாளர்கள் அதிகரிக்க உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகும், பரிசு தொகை கம்மியாகும். ஆனால் இந்த போட்டியில் ஒவ்வொரு புதிய திறமையாளர்கள் அறிமுகமாக பரிசுகள் அதிகரிக்கும். அதாவது பரிசு தொகை 15,000 ஆரம்பித்து 65,000 வரை பரிசு தொகை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு புதிய திறமைகள் இந்த காம்படிஷனில் இந்த போட்டியில் சேர சேர உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். ஃபினாலே கண்டஸ்டண்ட்டும் அதிகரிப்பர். அதாவது இப்போது உங்களுக்கு டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 30 பேருக்கு 15,000 ஒர்த் ப்ரைஸஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் 40 பேர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ப்ரைஸ் மணி 25,000 அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபினாலேக்கு நாங்கள் வந்து ப்ரீ ஃபினாலேக்கு 6 பேரை செலக்ட் பண்ண போகிறோம்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோன்னா அது 10 பேராக இல்லை 8 பேராக அதிகரிக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு புதிய திறமையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்த உங்களுக்கான வெற்றி வாய்ப்பும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதுவரை நாங்கள் வந்து 50க்கும் மேற்பட்ட திறமைகளை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மேடை உங்களுக்காகவும் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. ஸோ தட் நீங்களும் வின் பண்ணலாம், அவங்களும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் இந்த போட்டியில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட நீங்கள் இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ண நாள்லேருந்து உங்களோட திறமை எல்லாத்தையும் நாங்கள் வந்து நீங்கள் எந்த எவ்வளோ நேரத்தில் சப்மிட் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த போட்டியில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறீங்க, ஸோ எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு ஹோல் ஹார்ட்டட்லி நீங்கள் இந்த காம்படிஷன் எப்படி பாடியிருக்கீங்க, நீங்கள் ஜாயின் பண்ண நாள்லேருந்து எப்படி பாடியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பரிசு தொகை உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ அந்த பரிசுகள் என்னென்ன அப்படின்றத நாங்கள் ஃபெஸ்டிவல் ட்ரீட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் ட்ரீட்ஸ் அப்படின்ற கான்செப்டில் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பரிசுகள் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நவராத்திரிக்கான பரிசும் திவாலிக்கான பரிசும் ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கான பரிசும் நியூ இயர்க்கான பரிசும் பொங்கலுக்கான பரிசும் இன்னும் காத்துட்ருக்கு. ஸோ அதை தவிர நிறையா எக்ஸஸான பரிசுகளும்
பார்த்துட்ருக்கு. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் பாடுறது மட்டும் இல்லாமல் நிறையா புது திறமைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஒவ்வொரு புது வாய்ஸ் எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போதும் அவங்களோட திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கான, வெளியே காமிக்கிறதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கும். சரி, இதில் கேட்குறவங்களும் வின் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்களே, கேட்குறவங்க எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க உங்களோட பாட்டை கேட்க போகிறாங்க. அவங்களோட பாட்டை கேட்டுட்டு அவங்களும் உங்களோட பாட்டில் ஒரு கேம் ஷோ விளையாட போகிறாங்க. ஸோ அந்த கேம் ஷோவில் ஜெயிக்கிறவங்களுக்கும் பரிசுகள் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்வையாளர்களுக்கும் பரிசுன்னு சொல்லியிருக்கீங்களே, அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பார்வையாளர்களுக்கான பரிசு எப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு நீங்கள் சுற்றுகளிலும் நீங்கள் பாடுவதை நாங்கள் எங்களோட யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து அந்த லிங்க் கொடுப்போம். அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். ரிவ்யூ வந்து டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை வீடியோவாகவும் இருக்கலாம். வீடியோவுக்கு முன்னுரிமை. ஸோ வீடியோ ஆர் டெக்ஸ்டில் உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட வீட்டில் இருக்கவங்களே கூட அந்த எபிசோடை ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ அதுலேருந்து வர பெஸ்ட் ரிவ்யூஸ், அதாவது எல்லா சுற்றுகளிலும் சேர்த்து எங்களுக்கு அதிகமான ரிவ்யூஸ் அண்ட் பெஸ்ட் ரிவ்யூஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் பரிசு காத்துட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, முழுக்க 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 90% ஜட்ஜஸ் ஸ்கோர் மட்டுமே, 10% மட்டுமே பார்வையாளர்களோட ஓட்டிங் வச்சு எடுப்போம். ஸோ அந்த 10% பார்வையாளர்கள் ஓட்டிங்கில் கூட உங்களுக்கு மொத்தம், இப்போது நாங்கள் ப்ரீ ஃபைனல்ஸ்க்கு 10 பேர் செலக்ட் பண்ண போகிறோன்னா 9 திறமைகளை ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணிடுவாங்க. 10வதாக வர போகிறவங்கள மட்டும்தான் ஆடியன்ஸ் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ 10 பேருக்கும் ஆடியன்ஸோட மார்க் ஆட் ஆக போகிறது இல்லை. ஏன்னா அப்படி ஆட் ஆச்சுன்னா பார்வையாளர்கள் நிறையா இருந்தாங்கன்னா நல்லா பாடுற திறமைகள் மிஸ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் என்னென்னா, இப்போ நாங்கள் 10 பேர் செலக்ட் பண்ண போகிறோம்னா முதல் 9 திறமைகளை எங்களோட ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணிடுவாங்க. 10வதாக வர போகிற திறமையை வந்து ஆடியன்ஸ் வியூவர்ஸ் யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபினாலே முழுக்க முழுக்க ஜட்ஜஸோட டிசிஷன் தான். ஸோ ஜட்ஜஸ் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னராக இருக்க போகிறாங்க. ஃபினாலேக்கு உங்களுக்கு பப்ளிக் ஓட்டிங் கிடையாது. ஸோ எங்களால் ஒரு நல்ல திறமையை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்றத நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் 3 பரிசுகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை திறமைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து பரிசுகள் அதிகரிக்கும். ஸோ 10 வின்னர் கூட இருக்கலாம், 15 வின்னர் கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட கடமை பாடுறது மட்டும் இல்லை, பாடக்கூடிய நல்ல திறமைகளையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த 16 சுற்றுகளுமே நீங்கள் பாடலாம். அதை தவிர உங்களுக்கு நிறைய போனஸ் சுற்றுகளும் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். ஸோ அந்த சுற்றுகளில் இருக்க எல்லா பாடல்களையும் நீங்கள் வந்து எடுத்து பாடலாம். நீங்கள் என்ன ப்ரைஸ் வின் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபினாலேயில் ஒரு கேம் மூலியமாக தான் உங்களுக்கு தெரிய போகுது. அந்த கேம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் எடுக்க போகிற மார்க்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு கேமிங் இருக்கும். ஸோ அது என்ன, எவ்வளோ, அது என்ன கேம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் எங்களுக்கு இதை வந்து எங்களால் வடிவமைக்க முடியும், அந்த ஒரே ரீசனுக்காக. ஸோ அந்த ஃபினாலே எப்படி நடக்க போகுது அப்படின்றது மட்டும் உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ அதை தவிர ஃபினாலேக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க 30% இந்த காம்படிஷனில் உங்களோட ஈடுபாடு, 60% உங்களுக்கு தகுதி சுற்றில் நீங்கள் பாடக்கூடிய ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா 10% ஆடியன்ஸ் ஓட்டிங் வச்சு 100% மார்க்ஸ்க்கு அவங்களோட எவாலுவேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ தகுதி சுற்றில் வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் 2 நிமிஷம் கொடுத்துருவோம். அந்த 2 நிமிஷத்தில் உங்களுக்கு எந்த பாடலை பாடினால் நான் ஃபினாலேக்கு போவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த பாட்டை நீங்கள் பாடி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். எதர் இட் மேபி அ மெலடி, ஃபோக், வெஸ்டர்ன், கிளாசிக்கல், எதுவாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கப்புறமா ப்ரீ ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸில் உங்களுக்காக ஒரு டாஸ்க் காத்துட்ருக்கு. ஸோ அந்த டாஸ்கையும் அழகாக கம்ப்ளீட் பண்ணி யார் வின்னராக இருக்க போகிறாங்க அப்படின்றது இனிமே தான் தெரிய போகுது. ஸோ அதனால் நீங்கள் பாடுறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல திறமைகளையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் இந்த ப்ரோக்ராம் பார்க்க சொல்லுங்கள், பார்த்துட்டு அதுக்கான ஃபீட்பேக் அனுப்ப சொல்லுங்கள். அவங்களும் ஒரு வின்னராக இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட திறமைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு அவார்ட்ஸும் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதன்முறையாக நீங்கள் Isai24x7 இது வரைக்கும் நான் எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல, இப்போ தான் நான் முதன்முறையாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருக்குமே நாங்கள் வந்து அப்ரிசியேஷன் ட்ராஃபீஸ் கொடுக்குறோம். ஸோ தட் இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் இசையில்
நிறையா பாடுவதற்கு இது ஒரு முதல் படியாக தான் நாங்கள் இந்த இதை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல் ட்ரீட்ஸ், ஸோ மறந்துடாதீங்க, நிறைய பேர் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபர் பண்ண நீங்கள் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 கண்டஸ்டன்ட் இருக்கீங்கன்னா, ஆளுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு இன்னொரு 10 கண்டஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆவாங்க, அப்போது ப்ரைஸ் மணி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் இப்போ நாங்கள் 5 ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால இன்னொரு 5 ப்ரைஸஸ் உங்களுக்கு எக்ஸஸாக வருதுன்னா, நீங்கள் 6வது பொசிஷனில் இருந்தீங்கன்னா நீங்களும் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற திறமைகளையும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ திறமைகள் வராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவார்ட்ஸ், அவ்வளோக்கு அவ்வளோ பரிசுகள் காத்துட்ருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். நீங்களும் பாடுங்க, எல்லாரையும் பாட வைங்க, எல்லாரையும் கேட்கவும் வைங்க. ஸோ எல்லாருக்குமே பரிசுகள் காத்துட்ருக்கு. இதுதான் Isai24x7 ஃபெஸ்டிவல் ட்ரீட்ஸ், இந்த மியூசிக்கத்தானோட ஃபெஸ்டிவல் ட்ரீட்ஸ். ஸோ எல்லாருக்கும் பாடக்கூடிய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை சேருங்க, ஏன்னா இன்னும் நிறைய டேலண்ட்ஸை நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்காக காத்துட்ருக்கோம். நிறைய பேர் அவங்களுக்கான மேடை கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பேஸ், அவங்களுக்கான ஒரு சிறந்த மேடையாக இந்த மேடை ஒரு அறிமுக மேடையாக அமையும் அப்படின்றதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நீங்கள் இசை தொடர வேண்டும் என்ற ஒரே நோக்கில் உங்களுக்கு 499 ரூபீஸ் நீங்கள் வந்து என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணுறீங்க. ஸோ அதே என்ட்ரி ஃபீஸ் மதிப்புள்ள பேசிக்கான ஆடியோ அண்ட் வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, நீங்களே ஒரு வீட்டிலருந்தே ஒரு கவர் நீங்கள் அழகாக பண்ணி போடலாம். ஸோ அது எப்படின்றத நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் இனிமேல் கவர்ஸ் போடணும், உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் கவர்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டுடியோ இதெல்லாம் போகிறதுக்கு, எனக்கு நிறைய பேர் ஸ்டுடியோ போய் எல்லோரும் பண்ணுவாங்க, பட் எனக்கு டைம் இல்லை, ஸ்டுடியோ போகிறதுக்கு டைம் இல்லை, ஸ்டுடியோ போகிறதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஒரு கவரும் என்னால் ஸ்டுடியோவில் போய் பண்ண முடியாது, நான் வீட்டிலருந்தே பண்ண முடியுமானா, கண்டிப்பாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்ற பேசிக் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட இன்னும் எங்களுக்கு கூட நீங்கள் திருப்பியும் சொல்லி கொடுக்கல லெவலுக்கு கூட நீங்கள் வளரலாம். ஸோ அதனால் எல்லோரும் எல்லா திறமைகளையும், நிறைய திறமைகளை ரெஃபர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்களோட சிங்கிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் எங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு டேலண்ட்டை மட்டும் ரெஃபர் பண்ணல, உங்களுக்கான வெற்றி வாய்ப்பையும் நீங்கள் அதிகரிக்கிறீங்க. அதுதான் இந்த கேம் ஷோ ப்ளஸ் சிங்கிங் காம்படிஷனோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ டூ ஷேர் த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குன்றதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் போயிட்டுருக்கீங்கன்னா, அங்கே இருக்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு காலேஜில் இருக்கீங்கன்னா உங்கள் காலேஜில் நல்லா பாடுறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்கூலில் இருக்கீங்கன்னா ஸ்கூலில் நல்லா பாடுறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மியூலில் இருக்கீங்கன்னா ஸ்மியூலில் உங்களோட குரூப்புக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிங்கிங்க்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த சர்க்கிள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நிறையா திறமைகளையும் நாங்கள் வெளிக்கொண்டு வரதை காத்துட்ருக்கோம். ஸோ பரிசுகளும் ஏராளம் ஏராளம். ஸோ அதனால் நிறைய பேர் நீங்களும் நல்லா பாடுங்கள், நிறைய நல்லா பாடுற டேலண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல திறமைகள் அனைவரையும் நாங்கள் லைம் லைட்டு கொண்டு வரதுக்காக காத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜெயிக்கணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பாடுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரெஃபரும் பண்ணுங்கள். இதுதான் இந்த ஃபெஸ்டிவல் ட்ரீட்ஸோட அவங்களுக்கான எக்ஸ்பிளனேட்ரி வீடியோ. ஸோ நாங்கள் வந்து ஃபினாலே எப்படி நடக்கும், அந்த கேம் ஷோ எப்படி நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு எவ்வளோ டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த டைமில் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் வித் ஆல் த டேலண்ட்ஸ். தேங்க்யூ.